வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவு காரணமாக கடும் நெருக்கடி. தேர்தல் களத்தை சூடுபிடிக்க வைக்க முயற்சி. நாட்டிற்கு எதிரான பொருளாதார குற்றவாளிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடைக்கலம் கொடுத்து வருகிறார். சஜித் பிரேமதாச குற்றஞ்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்குகளுக்கான விண்ணப்பம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. போலி விவரங்களில் சிக்கிக்கொள்ளாமல் தேர்தல் ஆணையத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவு செய்து அந்த தகவலின்படி செயல்பட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு சமூக ஊடகங்கள் ஊடாக பரப்பப்படும் விளம்பரங்கள் தொடர்பில் ஆணைக்குழுவிற்கு எந்தவொரு பொறுப்பும் இல்லை எனவும், அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் பொய்யானவை எனவும், மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் எதிர்வரும் 5/8/2024 அன்றுடன் நிறைவடைகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தீர்மானம் மிக்க தருணத்தை நாடு எதிர்கொண்டுள்ள நிலையில் நாட்டிற்காகவும் மக்களிற்காகவும் சிந்தித்து சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டிய கட்டுப்பாடு தமக்கு உள்ளதாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை நேசிக்கும் ஒருவராகவே தாம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகியவுடன் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட கட்சியின் தலைவர்கள் ஒன்றிணைந்து ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நியமித்ததாக அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக நியமிப்பதை தவிர பொதுஜன பேரமுனவின் உறுப்பினர்களை பாதுகாப்பதற்கு வேறு வழியில்லை எனவும் கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானில் வைத்து ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டமைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களுடன் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி விக்ரமசிங்க இவ்வாறான செயற்பாடுகளை தாம் ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை என குறிப்பிட்டார். சர்வதேச சட்டம் மற்றும் நாடுகளின் இறையாண்மையை மதிப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். மோதல்களுக்காக அமைதியான தீர்வு அழைப்பு விடுத்தார். இதேவேளை ஈரானில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் உலகில் ஏற்படக்கூடிய நிலைமையினால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்தமாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான குழுவையும் பொருளாதாரம் தொடர்பான குழுவையும் இவற்றை கண்காணிக்க உயர்மட்ட குழுவையும் நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இன்று புதன்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவரது வெற்றிக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் பீடமும் மத்திய குழுவும் இன்று மாலை கூடியதுடன் எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் இறுதி தீர்மானம் எட்டப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்காமல் தனி வேட்பாளரை முன்வைக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அரசியல் சபை தீர்மானித்துள்ள நிலையில் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவு காரணமாக கரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தனி வேட்பாளரை முன்னிறுத்த தீர்மானத்தை அடுத்து ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, பசில் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, சசீந்திர ராஜபக்ஷ, நிபுண ராணவக்க ஆகியோர் பெரும்பான்மையான எம்பிக்களின் ஆதரவு இல்லாத தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளனர். வரும் நாட்களில் கட்சி அமைப்புகளை ஒழுங்கமைக்க வேண்டும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தனி வேட்பாளரை முன்னிறுத்த தீர்மானித்துள்ள நிலையில் அக்கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் கடும் சிக்கலை எதிர்நோக்கியுள்ளதோடு அவர்களும் எதிர்வரும் நாட்களில் தமது நிலைப்பாடுகளை அறிவிக்க உள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தனி வேட்பாளரை முன்னிறுத்த தீர்மானித்துள்ள நிலையில் தேர்தல் களமும் சீடுபிடிக்க உள்ளதுடன் எதிர்வரும் நாட்களில் தமது பலத்தை வெளிப்படுத்தும் நோக்கில் எம்பிக்களிடையே பல அணி மாற்றங்கள் இடம்பெறவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதயம் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக வெளியாகிய தகவல்கள் உறுதி செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டு அது குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தம்மை ஆயத்தப்படுத்தி வருகின்ற நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குகின்றார். மேலும் அவர் இதயம் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட உள்ளார் என பிரதான இணையதளத்தில் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டதுடன் சமூக வலைதளங்களில் அவ்வாறான பதிவுகள் பகிரப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்படும் சின்னம் தொடர்பிலும் இதுவரையில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். அதேபோல இதயம் சின்னத்தில் கீழ் எந்த அரசியல் கட்சியும் பதிவு செய்யப்படவில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இதயம் சின்னத்தின் கீழ் அரசியல் கட்சி ஒன்றை பதிவு செய்ய விண்ணப்பத்திருந்ததாகவும் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாகவும் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சின்னமானது உலகில் அன்பின் சின்னம் மட்டுமே எனவும் அது உண்மையான இதய பிரதி அல்ல எனவும் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க கூறியுள்ளார். இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதயம் சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள போதிலும் அந்த சின்னத்தில் கட்சிகளோ அல்லது சுயேட்சை குழுக்களோ பதிவு செய்யப்படவில்லை என்பதுடன் அவ்வாறான சின்னத்தில் கட்சியையோ அல்லது சுயேட்சை குழுவையோ பதிவு செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை பங்குரோ தாக்கிய பொருளாதார குற்றவாளிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடைக்கலம் கொடுத்து வருகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொலனறுவை மாவட்ட பிக்குக்கள் மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், எமது நாட்டின் பொருளாதாரம், சமூகம், அரசியல், மதம் ஆகிய அம்சங்கள் முற்றாக சீரழிந்து வருகின்றன. நாட்டின் அதி உயர் சட்டமான அரசியலமைப்பை பகிரங்கமாக மீறுவது, அரசியலமைப்புக்கு நாட்டின் ஜனாதிபதி பகிரங்கமாக சவால் விடுவது, ஜனநாயகத்தின் மூன்று தூண்களுக்கு இடையே இருக்க வேண்டிய தடைகள் மற்றும் சமன்பாடுகள் உட்பட ஒட்டுமொத்த ஜனநாயக கட்டமைப்பும் முற்றிலுமாக சீரழிக்கப்பட்டு வருகின்றன. மறுபுறம் பாரிய குற்ற செயல்களால் ஒட்டுமொத்த சமூகமும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. பண்டைய காலத்திலிருந்தே எமது நாட்டின் சமூக அமைப்பு பௌத்த கொள்கைகள் மற்றும் விழுமியங்களை அடிப்படையாக கொண்டே கட்டமைக்கப்பட்டு வந்தன. அது தனி மனிதனிடம் தொடங்கி ஒட்டுமொத்த சமூகத்தின் மேற்கட்டுமானம் வரை நீண்டுள்ளது. ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்ட பரஸ்பர கடமைகளை எல்லோருக்கும் இருக்கின்றன. பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவிகள், தொழில் முனைவோர், ஊழியர்கள், நண்பர்கள், சாதாரண மக்கள், மத போதகர்கள் ஆகியோருக்கு இடையிலான சமூக முழு கட்டமைப்பும் பரஸ்பர கடமைகள் மற்றும் பொறுப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று இந்த சமூக விழுமியங்கள், பரஸ்பர கடமைகள், சமூக பொறுப்புகள் போன்றவை கடுமையாக சவாலுக்கு ஆளாகியுள்ளன. மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேல் வரை சவால் விடும் நிலை காணப்பட்டு வருகின்றது. இன்று நாட்டின் தலைவரான ஜனாதிபதியே மீயுயர் சட்டத்தை வெளிப்படையாக மீறி நாட்டை வங்குரோத்துக்காக்கிய பொருளாதார குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வருகிறார். அவர்களின் உதவியுடன், தயவுடனும் மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சிக்கிறார்கள். நாட்டை ஆட்சி செய்பவர் அநீதி இழைக்கும் போது, சட்டத்தை மதிக்காத போது, திருடர்களை பாதுகாக்கும் போது ஆட்சியாளர் மேலிருந்து கீழ் வரை மோசமான முன்னுதாரணத்தை காட்டுகின்றது. ஊழல், மோசடி, திருட்டு, சட்டமீறல் என அனைத்து ஒழுக்கக்கேடுகளும் மேலிருந்து கீழ் வரை பரவியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார்.